எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜென்மாஷ்டமி ஸ்பெஷலான மூன்று விதமான நைவேத்தியங்கள் பார்க்கலாம். கிருஷ்ணரோட கதையை பார்க்கலாம், அவரோட பிறந்த கதையை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு பாடலும் பாடலாம். என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தனே யசோதா, என்ன தவம் செய்தனே, என்ன தவம் செய்தனே யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, என்ன தவம் யசோதா, என்ன தவம் செய்தனை. ஈரேழ புவனங்கள் படைத்தவனை, ஈரேழ புவனங்கள் படைத்தவனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட நீ என்ன தவம் செய்தனை, கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட நீ என்ன தவம் செய்தனை யசோதா. பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, பிரம்மனும் இந்திரனும் மனதில் பொறாமை கொள்ள, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, உரலில் கட்டி வாய்ப்பொத்தி கெஞ்ச வைத்தாய் கண்ணனை, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்ம அம்மா என்றழைக்க, என்ன தவம் செய்தனை. சனகாதியர் தவ யோகம் செய்து, சனகாதியர் தவ யோகம் செய்து, சனகாதியர் தவ யோகம் செய்து, வருந்தி சாதித்ததை புனித மாதே எழுதில் பெற, சாதித்ததை புனித பாதே எழுதில் பெற, என்ன தவம் செய்தனை யசோதா, எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க, என்ன தவம் செய்தனை, என்ன தவம் செய்தனை யசோதா, என்ன தவம் செய்தனை. அவரோட பிறப்பு கதை சொல்ல போறேன். இப்போ அவரோட பிறப்பு கதையை பார்க்கலாம். மதுராவை கம்சன்னு ஒரு ராட்சசனும் இல்ல, கெட்டவன், கெட்டவனே சொல்லிக்கலாம், கம்சன் ஒரு கெட்டவன். கம்சன் வந்து அவங்களோட அப்பாவை ஆட்சியில இருந்து தூக்கி சிறையில போட்டுட்டு அவர் ஆட்சி புரிய ஆரம்பிச்சார். நிறைய கெடுதல் பண்ணிட்டு இருந்தார், தீமைகள் செய்வார். அவருக்கு தேவகின்னு ஒரு தங்கச்சி இருந்தான். அந்த தேவகி வந்து வசுதேவர்னு சொல்லிட்டு ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். வசுதேவரையும் தேவகியையும் வசுதேவர் வீட்டுல கொண்டு விட போனாரு கம்சன். அந்த நேரத்துல கம்சனுக்கு வந்து ஒரு அசரீரி ஒழிச்சுது வானத்துல இருந்து, கம்சா இந்த தேவகிக்கும் வசுதேவருக்கும் பிறக்க போகும் எட்டாவது குழந்தையால உனக்கு அழிவு நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு அசரீரி மறைஞ்சிருச்சு. இது கேட்ட கம்சனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, கோபம் தலைக்கு மேல ஏறிடுச்சு. அவ்வளவு அகங்காரம் பிடித்தவன் இந்த கம்சன்.
தன்னை அடிக்க உலகத்துல யாருமே கிடையாதுங்கிற ஒரு எண்ணத்துல உள்ளவன். நம்ம நிறைய அரக்கர்களோட கதையெல்லாம் பார்த்திருப்போம், எல்லாருமே அந்த அனுபவத்துல தான் இருப்பாங்க. ஸோ இந்த கம்சனும் அதே எண்ணத்தோட தான் இருப்பான். அப்போ உடனடியா இந்த வசுதேவரையும் தேவகியையும் கொல்றதுக்காக போனான். வசுதேவரையும் தேவகியையும் கொல்றதுக்காக போனோன்னா அவங்க கம்சனோட காலில் விழுந்து, கம்சா எங்களுக்கு பிறக்க போற குழந்தையால உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அவர் நம்பல, நான் வந்து உங்களை கொன்னே தான் தீர்வேன் அப்படின்னு. இல்ல வேணாம், எங்களோட எட்டாவது குழந்தையால தான் நான் உனக்கு ஆபத்து, அந்த எட்டாவது குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தைய நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. அப்ப கம்சன் வந்துட்டு அவங்க வார்த்தையில கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிட்டு, உங்களை நான் சும்மா விட மாட்டேன், நான் உங்களை வந்துட்டு மதுரால சிறைச்சாலையில வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறைச்சாலையில வச்சு அவங்களுக்கு பாதுகாப்பா நிறைய காவலர்களை போட்டார். அப்போ போட்டதுக்கு அப்புறமா தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தைங்க பிறந்துச்சு. மொத குழந்தை பிறக்கும் போது கம்சன் வந்து அந்த குழந்தைய கொண்டுட்டார், ரெண்டாவது குழந்தையும் கொண்டுட்டார். எப்படி கொண்டு வரனா, குழந்தைய எப்படி பிடிச்சு பிறந்த உடனே குழந்தைய எப்படி பிடிச்சு செவத்துல தூக்கி அடிச்சு கொண்டுருவார். இந்த மாதிரி ஆறு குழந்தைங்களையும் கொண்டாரு. ஏழாவது குழந்தை வந்துட்டு அவங்களோட தேவகியோட கர்ப்பத்துல இருந்தே இடமாற்றப்பட்டுச்சு. அது வந்து ஒரு மாயையால இடமாற்றப்பட்டுச்சு. அது வந்து வசுதேவரோட இன்னொரு மனைவி ரோஹிணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க பிருந்தாவனத்துல, அவங்களோட வயதுல இந்த தேவகியோட கர்ப்பம் மாறிக்குச்சு. அந்த குழந்தை தான் பலராமர். இப்போ எட்டாவது குழந்தைய கர்ப்பமாக்கிட்டாங்க. எட்டாவது குழந்தைய கர்ப்பமாகி குழந்தை பிரசவிக்கிற டைம்ல கோடி சூரியனின் பிரகாசத்தோட தேவகிக்கும் வசுதேவருக்கும் நம்மளோட விஷ்ணு பகவான் சங்கு சக்கரம் கதை தாமரை மலர் எல்லாம் வச்சு அந்த சாக்ஷாத் அந்த விஷ்ணு பகவான் காட்சி கொடுக்கிறாரு. என்ன உங்க கர்ப்பத்துல எடுத்துக்கோங்க, நான் இந்த உலகத்துக்கு நன்மை செய்ய வந்திருக்கேன், வரப்போறேன். தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், என்ன உங்க கர்ப்பத்துல ஏத்துக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னு தேவக்கு ஏத்துக்குவாங்க. கர்ப்பத்துல போடுவாரு கிருஷ்ணர். அப்போ கிருஷ்ணர் வந்துட்டு பிறக்கிறாரு. கிருஷ்ணர் எப்போ பிறக்கிறாரு, அவரோட டைம் பர்த் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதியில அவர் பிறக்கிறார். அவர் பிறக்கிற அதே டைம்ல நந்தகோப்பனுக்கும் யசோதைக்கும் ஒரு பொன் குழந்தை பிறக்குது, யோக மாயா. அப்போ இந்த கிருஷ்ணர் பிறக்கிற டைம்ல அங்க சுத்தி இருந்த காவல்ல நின்னவங்க கம்சன் எல்லாருமே மூர்ஜி ஆகிட்டாங்க. இந்த தேவகியும் வசுதேவரும் இந்த குழந்தை எப்படியாவது நாம கம்சன்ட்ட இருந்து காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. வசுதேவர் சொல்றாரு, கோகுலத்துல என்னோட நண்பர் இருக்காரு நந்தகோபன், அவன்கிட்ட இந்த குழந்தைய ஒப்படைச்சிடலாம், அவன் பத்திரமா அங்க வளருவான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறாரு. ஒரு ஒரு கூடையில வைக்கோல்லாம் நிரப்பி அதுல குழந்தைய வச்சு தலைமையில தங்கி எடுத்துட்டு போறார். எடுத்துட்டு போகும்போது யமுனை ஆற்றத்துல யமுனை ஆற்றுல ரொம்ப மழை, இயற்கை சீற்றங்களால யமுனை ஆறு கரை புரண்டு ஓடுது. எப்படி கிராஸ் பண்ணி போவேன்னு அவருக்கு தெரியல. அந்த டைம்ல அவரு யமுனை ஆற்றுல கால் வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பை எடுத்து வைக்கும் போதும் யமுனை ஆறு வந்துட்டு அவருக்கு வழி விடுது. ஆதிசேஷன் வந்து கொடை பிடிச்சு போறாரு, கூடவே கிருஷ்ணருக்காக கொடை பிடிச்சு போறாரு. அப்படியாக யமுனை ஆற்று கடந்து நந்தகோபன்கிட்ட வந்து கிருஷ்ணர் ஒப்படைக்கிறாரு. நந்தகோபன் கிட்ட இருந்து பெண் குழந்தைய வாங்கிட்டு எடுத்துட்டு போறாரு. மதுராக்கு போயாச்சு, சிறைச்சாலைக்கு போயாச்சு, குழந்தை தேவகிட்ட கொடுத்தாச்சு. மூர்ஜியெல்லாம் தெளிஞ்சு கம்சன் காவலாளிங்க எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. தேவகி குழந்தை பிறந்தங்கிற நியூஸ் வந்துட்டு கம்சன் கிட்ட போயாச்சு. இந்த வர இந்த எட்டாவது குழந்தைய என்ன அழிக்குமா, நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. ஸ்பீடா போய் சிறைச்சாலைக்கு போய் தேவகி குழந்தைய கூடு அப்படின்னு சொல்றாரு. நான் தரமாட்டேன், அசரீரி ஒழிச்சது என்ன ஒழிச்சது, எட்டாவது குழந்தையால அதுவும் ஆண் குழந்தையால தானே உங்களுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னாங்க, இது பெண் குழந்தை, எப்படி உங்களை வந்துட்டு இந்த பெண் குழந்தை கொல்லும். அவரு முடியாதுன்ட்டாரு, நான் பொண்ணேன், அவன் ஆண் என்ன பெண் என்னன்னா கொன்னே தீர்வேன்னு சொல்லிட்டு தூக்கி வீசி அடிக்க போனார். தூக்கி வீசி அடிக்க தூக்கி வீசி எரிஞ்சதும் அது அப்படியே மேல போயிடுச்சு. குழந்தை மேல போய் யோகமாயா
துர்கை அம்மன்னா காட்சி கொடுத்து ஏ கம்சா உன்னை கொல்ல போற அந்த எட்டாவது குழந்தை பத்திரமா கோகுலத்துல வளருது, உன்னை அழிக்க இனிமேல் உன்னை அழிவுல இருந்து காப்பாத்த எந்த சக்தியாலையும் முடியாது, உன்னோட அழிவு ஆரம்பம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுது. இதுதான் நம்மளோட ஜென்மாஷ்டமி, கிருஷ்ணர் பிறந்த ஜென்மாஷ்டமியோட கதை. இதுக்கு மேலும் கிருஷ்ணரோட லீலைகள் நிறையவே இருக்கு, உங்களுக்கு நான் போக போக ஒவ்வொரு வீடியோலையும் நான் உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா இந்த ஜென்மாஷ்டமிக்கு எல்லாருமே கிருஷ்ண பகவான நல்ல மனமாற வேண்டிக்கோங்க. சந்தான கோபால மந்திரம் அதை சொல்லுங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு அந்த கிருஷ்ணரே குழந்தையா வந்து பிறப்பாரு. கண்டிப்பா இந்த ஜென்மாஷ்டமிக்கு எல்லாருமே மனமாற வேண்டி இறைவனை பிரார்த்திப்போம். இப்ப வாங்க நம்ம பிரசாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம கிருஷ்ணருக்கு பிடிச்ச முதல் பதார்த்தம் பண்ணலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா நெய் அப்பம். நெய்யிலேயே நம்ம இந்த அப்பம் பண்ண போறோம். இது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா கோதுமை மாவு ஒரு கப் எடுத்திருக்கேன். ரவா, ரவா வந்து பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறவா, 60 ml கொஞ்சம் குறவா எடுத்திருக்கேன். அப்புறமா ரெண்டு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் சும்மா ஒரு அச்சு வெள்ளத்தை கரைச்சி பாகு எடுத்து வச்சுருக்கேன். எந்த பதமும் தேவையில்லை, கரைஞ்சா போதும். கரைஞ்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஏலக்காய் தூள், இது வந்து நெய். இப்போ இதை என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கணும். ரெண்டு வாழைப்பழத்தையும் நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். நல்லா கை வச்சோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சோ நம்ம நல்லா, நான் கை வச்சு மசிச்சுக்கிறேன். நல்ல பழுத்த வாழைப்பழமா, இந்த கருப்படிச்ச வாழைப்பழத்தையெல்லாம் நீங்கள் வந்துட்டு அழுகிருச்சுன்னு தூக்கி தூர போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி வாழைப்பழத்தில் தான் வந்து இனிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி அப்பம்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு நல்லா இல்லைனாலும் இந்த மாதிரி அது ரொம்ப அழுகின ஸ்டேஜில் இருந்தால் எடுக்காதீங்க. ஒரு அளவுக்கு கருப்படிச்சு சாஃப்டாக இருக்கும்போது எடுங்க. நல்லா பிசைஞ்சிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நான் வந்து அப்பத்துக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இந்த மாவு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 minutes அப்படியே அடைச்சி வச்சிடலாம். 20 minutes அப்புறம் நம்ம வந்துட்டு அப்பம் சுட்டால் ரொம்ப சாஃப்டாக வரும். நீங்கள் வந்து இதில் சோடா உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு பிஞ்சு. நான் ஆட் பண்ணலை, ஆட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதை வந்து 20 minutes மூடி நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறமா அப்பம் சுட்டுக்கலாம். இப்போ அப்பத்துக்கு மாவு ஊற வச்சாச்சு 20 minutes. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பதார்த்தம் பண்ணிடலாம். என்ன பார்க்கலாம், அவல் வந்துட்டு வச்சுருக்கேன். கிருஷ்ணருக்கு ரொம்ப 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 பிடிச்சமான ஒரு பொருள் அவல். இந்த அவலில் இப்போ நான் உங்களுக்கு சூப்பரான ஒரு நைவேத்தியம் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவை கிடையாது. அவல் 1 cup, தேங்காயும் 1 cup, அவலும் தேங்காயும் சம அளவில் இருக்கணும். அப்புறமா வெல்லம், இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு 1 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள், இவ்வளோதான். நெய் வேணால் நம்ம லைட்டாக ஒரு 2-3 drops நம்ம வந்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு இதை என்ன பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு அந்த மிக்சி ஜாரில் அவலை போட்டுக்கோங்க. இந்த அவலில் வந்து நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஊறவும் வைக்கக்கூடாது, இப்படி தான் இருக்கணும் அவல். அதுக்கப்புறமா வெல்லம், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். அப்புறமா அவலுக்கு ஈக்குவலான அளவு தேங்காய் துருவல். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறமா நெய் நான் சொன்னது மாதிரி 1 cup நெய். நெய் வேணானாலும் வேணாம், உங்கள் விருப்பம்தான். நெய் சேர்த்தா நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா, மிக்சியில் நான் வந்துட்டு ஒரு 2-3 சுற்று சுற்ற போகிறேன். நான் சுற்றிட்டு வந்து எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். 2-3 சுற்று சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும் அவல், எப்படி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சா இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும் அவல். இது வந்துட்டு நீங்கள் சாதாரணமாக கூட ஈவினிங் டைம் செஞ்சு சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் என்ன பண்ணுவேன்னா, வாழைப்பழம், நல்ல பழுத்த வாழைப்பழத்தை இது கூட கட் பண்ணி போட்டு இதோட இந்த அவலோட சேர்த்து பிசைஞ்சிடுவேன். பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி சாப்பிடுவேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிருஷ்ணருக்கும் இது ரொம்பவே பிடிச்சமான ஒரு நைவேத்தியம், ஏன்னா நம்ம அவலால் பண்ணியிருக்கிறதுனால. இப்போ நம்மளோட அவல் நைவேத்தியம் ரெடி ஆயாச்சு. இப்போ அடுத்தது நம்ம பாயசம் பண்ணலாம். பாயசத்துக்கு நான் ஃபஸ்ட்டு பச்சரிசி, 1/2 cup அளவுக்கு பச்சரிசி எடுத்தேன். 1/2 cup அளவுக்கு பச்சரிசி எடுத்து கரெக்டாக நான் தண்ணி வச்சு இந்த மாதிரி 1 whistle வேக வச்சு வச்சிட்டேன். கரெக்டாக 1 whistle வச்சேன், கரெக்டான பதத்துக்கு வெந்திருக்கு. இப்போது இதில் நம்ம பாயசம் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாயசம் பண்ணுறதுக்காக அடுப்பில் பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் வச்சதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நான் 1/2 cup அளவுக்கு பால் வச்சுருக்கேன். அந்த பாலை இதில் ஊற்றுறேன். காய்ச்சி ஆற வச்ச பால் தான், லைட்டாக சூடாகட்டும். இப்போ இந்த பாலில் வந்துட்டு நான் 1 கிராம்பு போட போகிறேன். இந்த அரிசி பால் பாயசத்துக்கு நம்ம வந்துட்டு 1 கிராம்பு போட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அரிசி பாயசத்துக்கு மட்டும்தான் நம்ம போடணும் கிராம்பு. 1 கிராம்பு போட்டுட்டேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும். பால் வந்துட்டு 1 வாட்டி கூட கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சுகர் ஆட் பண்ணலாம். பண்ணிவிட்டு அப்புறமா
வேக வச்ச பச்சை பச்சரிசியும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டென்ஸ்ட் மில்க் கூட ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காத திக்கான பால். பாருங்க, நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு கொதி வந்தாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு கப் இல்லை அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்புக்கு தேவையான மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி அரை கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். சக்கரை நல்லா கரையட்டும். ஒரு பிஞ்ச் ஏலக்காய் தூள், இப்போ வந்துட்டு நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை பொங்கல் மாதிரி ஆக்கக்கூடாது, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும் இந்த பாயசம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா லைட்டாக பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்துட்டு கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாயசம். இப்போ வந்துட்டு வறுத்த கேஷ்யூ நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட பால் கொஞ்சம் அளவு கொஞ்சம் கம்மி ஆகட்டு. அப்பதான் இந்த அரிசி கூடவும் அந்த பால் வந்து அரிசியும் வந்துட்டு சேர்ந்து வரும் நம்மளுக்கு. இல்லைன்னா பால் தனியாக அரிசி தனியாக இருக்குல்ல, கொஞ்சம் கூட நம்ம வந்துட்டு லெவலில் கொஞ்சம் கம்மி பண்ணணும். இந்த அரிசியும் பாலும் நல்லா சேரட்டும். பாருங்க, அரை கப் பச்சரிசியும் 2 கப் பாலும் திக் பாலும் கரெக்டாக இருக்கு. அளவு பாருங்க, கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கு பாருங்க. பச்சரிசியை கரெக்டாக ஊரெல்லாம் ஒன்று வைக்க வேணாம், வாஷ் பண்ணிவிட்டு கரெக்டான அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு 1 விசில் கரெக்டாக வச்சா போதும். பச்சரிசி பாலும் 2 to 2.5 கப் திக்கான பால், தண்ணி சேர்க்காத பால் எடுத்துக்கோங்க. பாருங்க, இப்போ வந்துட்டு அப்பம் செஞ்சிடலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு, அப்பம் மாவும் நல்லா ரெடி ஆயாச்சு. இது பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு இருக்கணும். இப்போ வந்துட்டு அப்பக்குழியிலாம் நெய் ஆட் பண்ணிக்கலாம்.
பாருங்க இப்ப நான் நெய் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இந்த மாவு பாத்தீங்கன்னா இந்த மாவுல நான் கொஞ்சமா எள்ளு கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் எப்பவுமே சேர்த்துப்பேன் டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ நெய் நல்ல சூடாயாச்சு அப்போ வந்துட்டு நம்ம ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குழியிலயே நம்ம அப்பத்த ஊத்திக்கலாம் फ्लेम வந்துட்டு ஹைல வைக்காதீங்க கரிஞ்சு போய்டும் இது நெய் அப்பங்கிறதுனால நான் நெய்லயே சுடுறேன் ஊத்தியாச்சு வேகட்டும் இப்போ வந்து நம்ம திருப்பி போடலாம் ஸ்பூன் பெருசா இருந்துச்சு அது எடுக்க வரல சின்ன ஸ்பூன் எடுத்துட்டேன் திருப்பி போட்டாச்சு வேகட்டும் திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நெய்யெல்லாம் எதுவுமே குடிக்கல ஊத்துன நெய் அப்படியே தான் இருக்கு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நாம எடுத்துறலாம் இப்போ வந்துட்டு நம்ம எடுத்துறலாம் டிஷ்யூ பேப்பர்ல வச்சிரலாம் பாருங்க நம்மளோட மூன்று விதமான நைவேத்தியங்கள் சூப்பரா ரெடி ஆயாச்சு கண்டிப்பா இந்த ஜென்மாஷ்டமிக்கு இந்த மூணு பிரசாதங்களையும் கிருஷ்ணருக்கு படைச்சு எல்லாரும் சாமி கும்பிடுங்க பாருங்க அவல் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது அதே மாதிரி அப்பம் இதை நான் ஒன்னு எடுத்து பிச்சு காமிக்கிறேன் சூடா இருக்கு இதில் நீங்கள் வந்துட்டு சோடா உப்பு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல புஸ்ஸுன்னு வந்திருக்கும் நான் ஆட் பண்ணல ஏன்னா உடம்புக்கு அது நல்லது கிடையாது அதனால் ஆட் பண்ணல இதுவே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் அப்பம் ரெடி ஆயாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பாயாசம் பாயாசமும் நல்ல க்ரீமியாக சூப்பராக ரெடி ஆயிருக்கு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் திக் டெக்ஸ்சரில் வேணும்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க மூணுமே சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயாச்சு செம்ம டேஸ்டோட வந்துட்டு கிருஷ்ணருக்கு நம்ம இந்த மூணு பிரசாதத்தையும் படைக்கலாம்